ஹலோ கைஸ், வெல்கம் டு WashionVox. இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறது ஒரு ஷாப்பிங் பிளாக். இந்த வீடியோல நம்ம சில ஷாப்க்கு போய் என்னெல்லாம் ட்ரெஸ் கலெக்ஷன் இருக்குன்னு பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா என்னோட ஈடி ஷாப்பிங் தான். சோ நான் என்னோட ஈ ஷாப்பிங்க்கு எந்த ஷாப்லாம் போனேன் அப்படிங்கறது உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். நான் போன ஷாப்ஸ்ல என்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது அப்படிங்கறதையும் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் கேட்டுக்கிறேன், நம்மளோட சேனல பாக்குற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க. சோ பிளீஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் எங்களுக்குமே அந்த சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் மேட் பண்ண ஃபால்ட் அது இல்லை, அதனால எங்களுக்கு அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணணுமான்னு இருந்தது. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வாங்கி 2 இயர்ஸ் தான் ஆகுது, அது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். ஸோ கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருச்சு. ஓகே, நாங்கள் திருப்பி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். எப்படியும் அதில் வந்து நிறைய லைன்ஸ் வந்துடும், ஸோ எல்லாம் வந்ததுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிப்போம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தோம். இந்த ஒரு ப்ராப்ளத்தினால நாங்கள் எமிரேட்ஸ் மார்க்கே ஒரு 4 or 5 times மாதிரி போயிட்டு இருந்தோம். அண்ட் ஆல்சோ நாங்கள் ஃபைனலாக முடிவு பண்ணிட்டோம் ஐஃபோனே வாங்கிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஈ ஷாப்பிங்கோடு சேர்த்து அதையும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் வாங்கியிருக்க ஐஃபோன் மாடல் வந்து 14 Pro Max. அண்ட் நாங்கள் இது சடனாக வாங்கலை. அண்ட் ஃபைனலி இந்த ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு நான் வந்து சென்டர் பாயிண்ட்ல உள்ள ஸ்பிளாஷ்க்கு தான் வந்திருந்தேன். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் இருந்தது, பட் எல்லாமே வந்து சிக்கன் காரி மாடலில் தான் வச்சிருந்தாங்க. சிலது வந்து இருந்தது, பட் எனக்கு அந்த கலெக்ஷன்ஸ் அவ்வளோக்கு பிடிக்கல. ஸோ நான் வந்து அந்த ஷாப் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு என்னெல்லாம் இருந்ததுன்னு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எமிரேட்ஸ் மால்லேருந்து நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வந்தது, நான் மேக்ஸ் போலையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நான் வெளில வரப்போ நான் இந்த பிராண்ட் ஃபார்லர்ஸ் வந்து பார்த்தேன். ஸோ அங்கே போய் நான் கொஞ்சம் கலெக்ஷன் பார்த்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் இருந்தது, எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா ஃபேஷனபிளாக ட்ரெண்டியாக இருந்தது. ஸோ நீங்களும் இதுலேருந்து ஐடியா பிக் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபுட்வேர் டேஸ்ட் என்னங்கிறது என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் டைம்லலாம் ஹீல்ஸ் போடுறது தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ பார்த்தீங்கன்னா துபாய்க்கு வந்ததுக்கப்புறம் ஒன்லி நான் வந்து ஷூஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், பிகாஸ் அதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வெளியில் கிளம்பிட்டாலே அதிகமாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும். மால்ஸாக இருந்தாலும் சரி அவுட் சைடாக இருந்தாலும் சரி ஷூ யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர் சாய்ஸ். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சார்ஜாவில் உள்ள சிட்டி சென்டர் மாலில் தான். ஸோ இங்கே வந்து நாங்கள் வாங்கியிருக்க ஐஃபோனுக்கு ஃபுல்லாக வந்து டெம்பர் கிளாஸ் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். அண்ட் அது கூட சேர்த்து எனக்குமே வந்து நான் பவர் கிளாஸ் யூஸ் பண்ணுவேன், அது வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அங்கே இருந்த எல்லா ஷாப்பையும் நாங்கள் பார்த்துட்டு ஃபைனலாக இந்த ஷாப்பில் தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இங்கே எங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தது. ஸோ நாங்கள் வாங்கியிருக்க ஐஃபோனுக்கு ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் போட்டாச்சு, இங்கே வந்து பர்ஃபெக்டாக போட்டு கொடுத்தாங்க. அண்ட் இங்கே வந்து நிறைய ஐஃபோன் கேசஸும் இருந்தது, எல்லாமே வந்து ஃபேன்சியாக யூஸ் பண்ணுறது தான். அண்ட் நாங்கள் வாங்கின ஐஃபோன் பார்த்தீங்கன்னா நியூ மாடல் தான், ஐஃபோன் 14 Pro Max, பிளாக் கலரில் வாங்கியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் கேசஸ் வச்சுருந்தாங்க, நிறைய பிராண்ட் ஃபோன்ஸோட கேசஸ்லாம் இருந்தது, எல்லாமே ஃபேன்சியாகவும் இருந்தது கொஞ்சம் சிம்பிளாகவும் இருந்தது.
அண்ட் நாங்க இருந்த போன் ஷாப்க்கு ஆப்போசிட்லயே இந்த கேலக்ஸிங்கிற ஆப்டிகல்ஸ் வந்து இருந்தது. ஸோ அங்கேயே நானும் எனக்கான ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து கேட்டைஸ் உள்ள ஃப்ரேம் தான் வாங்கணும் இந்த டைம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி எனக்கு அங்க செட் ஆகிருச்சு. ஸோ நான் அதையும் வாங்கிட்டேன். அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் குவிக்காகவே கிளம்பிட்டோம். அண்ட் நான் வெளில ரிட்டர்ன் ஆகும்போது ஃப்ளமோர் மேக்கப் பிராண்ட் வந்து பார்த்தேன். இதுதான் நான் வந்து இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காது. இது நல்லா ரீசனபிளான ப்ரைஸ்லேயும் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹெவி பட்ஜெட்டில் உங்களுக்கு வேணானா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி நானும் உள்ள போய் என்னெல்லாம் இருக்கு, என்ன ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன். 25% வந்து ஆஃபரும் போட்டிருந்தாங்க. அண்ட் எனக்கு வந்து ஒரு பர்பிள் கலர் காஜல் தேவைப்பட்டது. சோ அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்னும் சொல்லிடுறேன், இது வந்து ஸ்மஜ் ப்ரூஃப் எல்லாம் கிடையாது, இது வந்து ஸ்மஜ் ஆகும். பட் அதோட டிண்ட் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா இருக்கும், அதனால எனக்கு பிடிக்கும். இதோட கலர் வேரியேஷனும் சூப்பராக இருக்கும். இந்த சின்ன சின்ன வாக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்து சார்ஜாலேருந்து குயிக்காவே ரிட்டர்ன் ஆகியாச்சு. இது நெக்ஸ்ட் டே. ஸோ நாங்கள் வந்து பர்ஷாவில் உள்ள லூலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து ட்ரெஸ் கலெக்ஷன் நல்லா இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க கண்டினியூ பண்ணலாம். இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பர்ஷாவில் இருக்கு. அண்ட் இங்கே வந்து சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்கும். அண்ட் கூடவே கோல்டு ஷாப்ஸும் ஒன்று ரெண்டு இருக்கும். இந்த லூலுல பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அண்ட் நான் போன டைம்ல வந்து நிறைய ஆஃபரும் போயிட்டு இருந்தது. அதில் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா 200 grams பர்ச்சேஸ் பண்ணோம்னா 100 grams வவுச்சர் கிடைக்கும். அந்த வவுச்சரை அப்போவே நம்ம ரெடியூம் பண்ணிக்கலாம். ஸோ நாம 300 grams பர்ச்சேஸ் பண்ணோம்னா 200 grams பே பண்ணா போதும். இதுதான் அந்த ஆஃபர். ஸோ நான் போயிருந்தப்போ பேபேக் ஆஃபர் வந்து நடந்துட்டு இருந்தது. எனக்கு வந்து அது நடந்துட்டு இருக்கலாம் தெரியாது, நாங்கள் போனோம் எதார்த்தமாக. ஸோ அது வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. ஈதுக்காக மேபி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அங்கே வந்து நிறைய வெஸ்டர்ன் வியர் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்ல ஒரு ப்ரைஸில் நல்ல ஒரு லுக்கில் இருந்தது. அண்ட் இந்த செக்ஷன்லாம் நிறைய இருந்தது, பட் எனக்கு வந்து எதுவுமே செட் ஆகலை. நமக்கு வந்து ஒன்று பார்த்தோன்னே பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே மைண்டுக்கு வரல. ஸோ நான் இந்த செக்ஷன்லேருந்து எடுக்கலை. லாஸ்ட்டில் வந்து ஒரு ரியோ அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வச்சுருந்தாங்க. அந்த ஒரு பிராண்டில் போய் தான் நான் எடுத்தேன். ஆக்சுவலாக நான் வந்து அந்த ரியோங்கிற பிராண்டை ஃபஸ்ட்டு பார்க்கவே இல்லை. கேர்ள்ஸ் செக்ஷனுக்கு வந்தோடனே இந்த கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அண்டு நாங்கள் வந்து இங்கே தான் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இங்கே தான் நானும் எடுத்துக்கிட்டேன் ஒன்று ரெண்டு. அந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நல்ல டிசைன்ஸாக இருந்தது. இங்கே இருக்கிறத விட அது கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஸோ நான் என்னோட இ ட்ரெஸ்ஸை நான் அங்கேருந்து தான் பிக் பண்ணிக்கிட்டேன். அந்த பிராண்ட் எங்கே வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லூலுக்கு வரும்போது என்ட்ராகும் போதே சைடில் வந்து வச்சுருக்காங்க. பெல் செக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பெல் செக்ஷனுக்கும் சைட்லேயே இது இருக்கும். நம்ம என்ட்ரா போதே பில் செக்ஷன் இருக்கும், அதுக்கு சைட்ல வந்து இந்த ஒரு பிராண்ட் இருக்கு. இதுல வந்து பாய்ஸோட ட்ரெஸ்ஸும் மிக்ஸ் ஆயிருக்கனால கேர்ள்ஸ்க்கு இருக்குது தெரியல. ஸோ நீங்க பஷாலூலு வந்தீங்கன்னா பாருங்க. அண்ட் ஆல்சோ நீங்க ரெண்டு வழியா வரலாம். நாங்க இந்த சைட்ல வந்ததுனால எங்களுக்கு இந்த பிராண்ட் தெரியல. பட் நீங்க என்ட்ரி ஆகும் போதே அனதர் ஒரு சைட்ல இருந்து வந்திருந்தீங்கன்னா இந்த ஒரு செக்ஷனை நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க. ஏன்னா இது வந்து மெயின் அட்ராக்ஷன்ல வச்சிருக்காங்க. அண்ட் இந்த செக்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் ஓகேவா இருந்தது. அங்க வந்து எனக்கு அவ்வளோக்கு எதுவுமே பிடிக்கல, இங்க வந்து ஓகேவா இருந்தது எல்லாமே. ஸோ இங்க இருந்து தான் நான் ஒன்று ரெண்டு சூஸ் பண்ணியிருந்தேன். இங்க உள்ளதெல்லாம் நல்ல ஒரு கலெக்ஷன்ஸா இருந்தது. ஸோ என்னோட ஈ ட்ரெஸ் மூணுமே நான் இங்க இருந்து தான் வாங்கியிருந்தேன். என்னோட ஈ வ்ளாக் நீங்க இன்னும் பார்க்கலன்னா நீங்க அதுல போய் செக் பண்ணி பாருங்க. நான் ஐகார்ட்ல லிங்க் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் ஈடன் பிராண்ட்ல எடுக்கும் போது எதுவுமே எனக்கு பிடிக்கல, என்னத்தடா எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ரியோ பிராண்ட்க்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நல்ல ஒரு கலெக்ஷனா இருந்ததுனால எதடா எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷனா இருந்தது. இந்த பேஸ்டல் பிங்க் கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, பட் நான் அதை எடுக்கல. ஏன்னா என்கிட்ட பிங்க் வந்து அதிகமா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலரா எடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி இங்க நிறைய வெஸ்டர்ன் கியர்ஸ் இருந்தது. எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியில இருந்தது, நல்ல ஒரு டிசைன்ல இருந்தது. பட் என்ன பண்றது, பட்ஜெட் ரொம்ப இருக்குது இல்லையா, அதனால கொஞ்சமாக தான் நான் வாங்கினேன். மூணோட நிறுத்திக்கிட்டேன். இதுக்கு மேலே வாங்கினா நம்மளுக்கு பர்ஸ் ரொம்ப காலியாகிடும், அதனால நான் மூணோட நிறுத்திக்கிட்டேன். பட் எல்லாமே நல்ல ஒரு கலெக்ஷன்ஸாக இருந்தது. நீங்களும் என்ன மாதிரி ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளூலு பர்ஷாவை நீங்கள் ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரியோ பிராண்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து இந்த ஒரு வ்ளாகை ஈட் ஷாப்பிங்காக மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணலை, நான் போன இடத்துல என்னெல்லாம் இருந்துச்சு, எப்படிலாம் ட்ரெஸ் கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நீங்கள் வந்து ஒன் டே ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஓகே, இவங்க அந்த வீடியோவில் இந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சாங்க இல்லையா, ஸோ அது அந்த கடையில் இருக்குது.
நம்ம அங்கே போகலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். நம்மளுக்கும் ஒரு டைம் சேவ் ஆகும் இல்லையா, இந்த ஷாப் போகிறதா அந்த ஷாப் போகிறதா அப்படின்ட்டு. இது வந்து பக்கத்து பக்கத்துலேயும் ஷாப் இல்லையில, கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி செலக்டிவாக போய்கிட்டோன்னா நம்மளோட டைம் தான் வந்து மிச்சமாகும். அதனால தான் நான் வந்து இந்த வ்ளாகையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக நாங்கள் எங்களுக்கான ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு பில்லாம் பே பண்ணிட்டு வெளில ரிட்டர்ன் ஆகியாச்சு. இந்த ஷாப்புக்கும் கீழே பார்த்தீங்கன்னா லூலு சூப்பர் மார்க்கெட்டும் இருக்கும். ஸோ அங்கே போய் எங்களுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கிக்கிட்டேன். மாஷா அல்லா, இந்த ஒரு குர்ஹான் வந்து நான் க்ராசரி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு லூலுலேருந்து ரிட்டர்ன் வரும்போது வச்சுருந்தாங்க. ரம்ஜான்காக இது வந்து வச்சுருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் ரிட்டர்ன் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா 1:00 மாதிரி ஆகிருச்சு. அண்ட் அங்கே வந்து நிறைய பேர் இருந்தாங்க, பட் இருந்தாலும் அங்கே எல்லா ஷாப்ஸும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லூலுமே வந்து லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் குயிக்காக எனக்கு சிம்பிளாக இந்த ஸ்வீட்ஸ்க்கு செய்கிறதுக்கு தேவையான ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். இந்த கார் பார்க்கிங் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ லேட் ஆகிருச்சு அப்படின்னு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங் எடுத்த வ்ளாக். நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து நாங்கள் சார்ஜாக்கு போகிறதா இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட ஃப்ரேம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக. பட் பிளான் வந்து அப்போ மாறி நாங்கள் அஜ்மானுக்கு போயிட்டோம். அஜ்மான் ஏன் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து நோம் திறக்கிறதுக்காக ஒரு பிளேஸ் சொல்லியிருந்தாங்க, அங்கே தான் போகலான்னு ஐடியா இருந்தது. பட் அது வந்து எங்களுக்கு செட் ஆகலை, டைம் வந்து எங்களுக்கு ரொம்பவே டிலே ஆகிருச்சு. ஸோ நாங்கள் வந்து வெளியிலேயே நோம்பு திறந்துக்கிட்டோம். இதில் நான் எதுக்கு இந்த ஒரு கிளிப்பிங்கை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வியூ ரொம்பவே அழகாக இருந்தது. நாங்கள் நேரில் பார்க்கும் போதே ரொம்ப அழகாக தெரிஞ்சது. ஸோ நீங்களும் அதை பார்க்கணும் இல்லையா, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் ஈவினிங் டைம் போயிட்டுருக்கனால அந்த சன்செட் நேரத்தில் அந்த கிளவுட் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ரெட்டிஷாக இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் கூடவே இந்த அஜ்மான்ல அங்கங்கே நிறைய பள்ளிவாசல் இருந்தது. அண்ட் அது கூட அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருந்தது. அண்ட் போகிற வழியில் நிறைய பள்ளிவாசல் அப்புறம் பேலஸ்ன்னு போட்டிருந்தது, அது எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நீங்களும் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் எந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான சீரியல்ஸை ரசிக்கிட்டே நாங்கள் அஜ்மானுக்கு போனோம். அண்ட் ஆல்சோ அங்கே வந்து நாங்கள் எங்களோட இஃப்தாரை ஒரு டிக்கா கபாப் அந்த ஷாப்பில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். இது வந்து ஒரு ஃபேமஸான ஷாப், இதை வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த ஷார்ட்ஸோட வீடியோ லிங்க் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்பில் எங்கள் இஃப்தாரை திறந்துட்டு ஃபைனலாக நாங்கள் சார்ஜாக்கு கிளம்பிட்டோம். சார்ஜாக்கு வந்ததும் சிட்டி சென்டர் மால்க்கு வந்து நாங்கள் எங்களோட ஃப்ரேமை கலெக்ட் பண்ணிட்டு என் ஹஸ்பண்டுக்கு ஒரு 2 ட்ராக்ஸ் வந்து ஸ்ப்ளாஷில் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதையும் வாங்கிட்டு நான் ரிட்டர்ன் ஆகும்போது ஹோம் பாக்ஸ் பார்த்துட்டேன். ஸோ அங்கே போய் எனக்கு தேவையான சில திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு நான் வீட்டுக்கும் ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஸோ வீட்டுக்கு போனோன்னா நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும் போதே நாளைக்கு ஈத் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது அண்ட் ஆல்சோ ஹாப்பியாகவும் இருந்தது. ஸோ நான் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் ஆகும்போது மதினா சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு எனக்கு தேவையான க்ரோசரிஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கும் ரிட்டர்ன் ஆகிட்டேன். நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 12:00 மாதிரி ஆகிருச்சு. ஸோ நான் இதோட தான் நான் என்னோட ஈத்ரேவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் என்னோட ஈத்ரேன்னு பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ஃப்ரேம் இது தான். ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. இது வந்து கேட்டை மாடல் அண்ட் இது லுக் வைஸ் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்து. நீங்கள் ஃப்ரேம் வாங்குறதுனா கண்டிப்பாக போட்டு பார்த்து வாங்குங்க, அப்போ தான் நமக்கு தெரியும் எது நம்ம ஃபேஸ்க்கு செட் ஆகுது அப்படின்னு. அண்ட் இந்த ஃப்ரேமோட ரேட் பார்த்தீங்கன்னா 300 கிராம்ஸ் ஆச்சு, இந்தியன் ருபீஸில் 6600 சம்திங் வரும். இதெல்லாம் தான் ஹோம் பாக்ஸ்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மேட் வாங்கியிருந்தேன், இது பார்த்தீங்கன்னா 15 கிராம்ஸ் ஆச்சு, இந்தியன் ருபீஸில் 300 சம்திங் வரும். அடுத்து நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்த்தலாம். இது வந்து அங்கே காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க, ஒரு கேண்டில் ஹோல்டர். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பில்லோ கவரும் பெட் கவரும் வாங்கியிருந்தேன். ரெண்டுமே செப்பரேட்டாக தான் வாங்கணும், பட் ஒரே மாடல் தான். பில்லோ கவர் வந்துட்டு 29 கிராம்ஸ் ஆச்சு, பெட் கவர் வந்துட்டு 89 கிராம்ஸ் ஆச்சு. இதோட இந்தியன் ருபீஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த ஒரு ஸ்பென்னிங் மாப் வந்து வாங்கினேன், இந்த மாப்போட ரேட் வந்து 39 கிராம்ஸ். அண்ட் கூடவே இந்த பில்லோ வாங்கியிருந்தோம், கூல் ஜெல் பில்லோ. இது வந்து நெக் பெயினுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். இது வந்து பை 2 179 கிராம்ஸில் போயிட்டு இருந்தது. இதெல்லாம் தான் நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ். அண்ட் இந்த வ்ளாக் இதோட எண்ட் ஆகுது. இந்த வ்ளாக் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனை கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
Thanks for watching. See you soon. Until then, take care. Bye-bye.